நிறைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்னென்னா நிறைய நேர்கள் வந்து இந்த நட்சத்திரங்களோட தன்மைகள் ஒரு குணநலன்கள் இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு சொல்லும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்குள்ள நட்சத்திரங்களுக்கு வரும்பொழுது அதுக்குள்ள வழிபாடுகளும் நம்ம பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டனால குறிப்பாக நமக்கு ரொம்ப ஒரு நாளாக வந்து பார்த்திங்கன்னா கல்யாணி சிவராமன் சொல்லிவிட்டு ரொம்ப வருஷமாக நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க மாதிரி நிறைய நேயர்கள் சரிங்களா அவங்க எல்லாமே கேட்டுட்டு அதே மாதிரி பானுமதி சந்திரசேகரன் அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தனால இதை நம்ம ஒரே ஷார்ட்டாக அந்த இருபத்தேழு இதையும் நம்ம கொண்டு போனோம்னா அது ஒரு இதாக இருக்குன்றதுனால மும்மூணு இதாக அதாவது ஒவ்வொரு ராசியில் வர வர உள்ள கணக்கில் நம்ம பண்ணி பண்ணி நம்ம பண்ணி கொண்டு வந்து தரலாம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர பலனான அதுக்குள்ள வழிபாடையும் நம்ம சொல்லி கொடுத்துரலாம் அதுல முதல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நட்சத்திரமான இருபத்தேழு நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமான அஸ்வதி நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வதி எல்லாம் தான் அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பிறந்தவர்களோட பொதுவான குணநலன்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதை கேது பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது பகவானோட தன்மையும் அதே மாதிரி அந்த கேது பகவானோட அதிதேவதையான விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானோட வழிபாடு செஞ்சுக்கிறதும் காளி தேவியோட வழிபாடு செஞ்சுக்கிறதும் பொதுவாக அவங்க என்ன மாதிரி குணத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆரம்பத்திலேயே வந்து கேது மகாதசையில் வரக்கூடியது தான் முதல் திசையாக வரும் அதே மாதிரி இந்த முதல் திசை முடிஞ்சு அடுத்த திசையான சுக்கர சுக்கர பகவானோட திசை வரம்போ வரக்கூடிய காரணத்தில் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டயத்தில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி சுக்கரன் பிரச்சனைகள் குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும்னு சொல்லக்கூடியது நம்ம முனிவர்கள் சொன்ன கணக்கப்படி அந்த டயத்தில் வந்து நல்லவங்க நம்பி யார் கூடையாவது என்ன சொல்கிறது அந்த காதல் வயப்படுறது ஏமாந்து போகிறது இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணக்கூடிய தன்மையும் அதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷராசியோட தன்மையில் வருவாங்க இப்போ அந்த மேஷராசியோட தன்மையில் வரும்பொழுது அந்த மேஷராசிக்குள்ளே தான் அந்த அஸ்வினி நட்சத்திரம் வருவாங்க இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் வரும்பொழுது அவரோட ஏழாம் பாபாதிபதி ஏழாம் கட்டமாக கட்டமான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துலாமில் வரும்போது அங்கே சுக்கராச்சாரியாரோட தன்மையும் சனீஸ்வர் பகவானோட தன்மையும் வரும் அங்கே தான் சனீஸ்வர் பகவான் உச்சமாகறார் அதேமாதிரி குமர் சுக்கிரனோட வீடுன்றதுனால இந்த கல்யாண விஷயத்தில் தவறான முடிவுகள் எடுக்காமல் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாழ்க்கை அமையும் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்களை வந்து யார் ஒருத்தர் திருமணம் பண்ணுறாங்களோ இதில் உ உங்கள் கணவராக கூட இருக்கலாம் இல்லை உங்களுடைய பார்க்கக்கூடிய ஆன்மகனாக இருக்கிறவங்களுக்கு வந்து உள்ள மனைவியாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கவங்க கொடுத்து வச்சவங்களாக இருப்பாங்க ஏன்னா அடியனோட ரிசர்ச் படி பார்த்திங்கன்னா இது ஜென்ரலாகவே ஜோதிடத்தில் இருக்கிற நிறைய நல்லா ஆழ்ந்து போகக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கேது பகவானோட சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்தோட அனுகூலம் ஜாஸ்தி இருக்கும் இந்த மாதிரி இன்டியூஷனல் பவர்ஸ் வந்து இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய இருக்குங்க அதே மாதிரி நம்ம எல்லா விஷயத்துலையும் நம்ம சொல்கிற மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிடுவோம் இந்த நட்சத்திர விரட்சம்னு சொல்லிட்டு உண்டுங்க இதுக்காகவே தனிய பேர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அந்த நட்சத்திர விருட்சம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டி அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க பிறந்திருக்கக்கூடிய உங்க குழந்தையே ஒரு குழந்தை இப்போ பிறந்திருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா எட்டியை வந்து வீட்டில் வைக்கக்கூடாதுங்க ஒரு ஆற்றங்கரையிலையோ குளத்துக்கரையிலையோ நீங்க போறது அக்கம் போயிட்டு எட்டி இதை நட்டி வைக்கிறது இல்லை உங்களுக்கு தோட்டம் துறவுகள் இருக்கும் பட்சத்தில் உங்கள் தோட்டத்தில் வந்து எட்டி இதை வைக்கிறது எட்டி இதை வச்சுட்டு உங்களுக்கு வந்து அதில் நீங்கள் தண்ணீர் ஊட்டி வளர வளர உங்கள் வீட்டில் யாராவது அஸ்வினி நட்சத்திரம் ஒருவேளை இல்லைங்க நான் இவ்வளோ நாள் நான் பண்ணலை நான் இப்போ இப்போ என்ன பண்ணட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க புதுசாக போய் ஒரு எட்டி கன்று வாங்கி அந்த எட்டி செடியை வாங்கி அது ஒரு மூலிகை செடி தான் சரிங்களா அப்போ அந்த எட்டிக்கு இதை வாங்கி அதை விரட்சத்தை போய் வளர வச்சு அது வளர வளரவே பார்த்திங்கன்னா இதுவே ஒரு பரிகாரம் தாங்க அதே மாதிரி இது கூட தேவத்தான்னு நம்ம வரும்பொழுது எக்காரணத்தை கொண்டும் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் விநாயகர் வழிபாடு செய்யாமல் இருக்கவே கூடாது இது நான் சொல்லக்கூடிய அந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் இப்போ நம்ம மூணு மூணாக பிரிச்சுக்கலாங்க மூணு மூணு நட்சத்திரம் பார்த்து பார்த்து பண்ணலாம் அதில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இருபத்தேழு நட்சத்திரத்தில் நம்ம விநாயகரோட வழிபாடுகளுங்கிறது மஸ்டா நீங்க பண்ணிக்கிறது தான் நல்லதுங்க அதே மாதிரி அடுத்த லெவலில் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வரக்கூடிய தன்மைகளில் சரஸ்வதி தேவி வழிபாடு இந்த சரஸ்வதி தேவி வழிபாடுன்னு வரும்பொழுது அவங்களோட வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த சரஸ்வதி தேவியோட ஆலயத்துக்கு போயிட்டு வரதும் அப்படி இல்லாதவங்க அந்த நட்சத்திரத்தை ஜன்ம நட்சத்திரத்தில் வரும்பொழுது சரஸ்வதியோட வழிபாடுகள் பண்ணுறதும் அந்த வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வீட்டில் கணபதி ஹோமங்கள் செஞ்சுக்கிறதும் அதே மாதிரி அவங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் யமகண்ட நேர வழிபாட்டில் யமகண்ட நேரம் நேர வழிபாட்டில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் மனசார நினச்சிக்கிறதும் காளி தேவியை மனசார நினச்சிக்கிறதும் காளி தேவியோட வழிபாடுகள் செஞ்சுக்கிறதும் நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த இவங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி ஒரு நர்வஸ்னஸ் வரக்கூடிய தன்மையும் நர்வஸ்னஸ்னால் ஒரு படபடப்பு படபடப்பு தன்மைகளாக சில நேரத்தில் வார்த்தைகளில் வந்து தடுமாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் நல்லவங்க தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் நல்லவங்களா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் டங் ஸ்லிப் ஆகக்கூடிய தன்மைகளும் அது மூலமாக வந்து சில பிரச்சனைகள் வரக்கூடிய தன்மை கோபம் அவ்வளோ கோபங்கள் வந்தாலும் அந்த சில நேரத்தில் டக்குன்னு அவங்க வந்து அந்த கோவங்கள் வந்த நேரம் தெரியாம அது காணா போயிடுங்க ஆனால் இதனால என்ன ஆகும்னா அந்த கோவங்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த மன வாழ்க்கையில் வரக்கூடிய தன்மைகளில் வந்து இந்த கோவத்தை குறைச்சிக்கும் பொழுது அவங்களோட மன வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய தன்மைகளும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உண்டு அதே மாதிரி இந்த ஜாதகத்தை இந்த இதில் சுய ஜாதகங்களில் வந்து பொழுது நீங்கள் என்ன தான் நம்ம பண்ணாலும் இந்த ராசி கட்டத்தில் வரக்கூடியது வந்தாலும் இந்த நட்சத்திர சாரம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் இந்த நட்சத்திர தேவதாவோட வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிறதும் இதே மாதிரி நீங்கள் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வழிபாடுகளோடு சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோகிகள் அதே மாதிரி மகான்கள் குருமார்களை வழிபடக்கூடிய எந்த ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்களாக இருந்தாலும் அவர்களோட முன்னேற்றம் வந்து மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் அதில் அவங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமைகளில் பண்ணிக்கிறதும் விசேஷ பலனை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு கோயில்கள்னு எடுத்தீங்கன்னா திருக்கொல்லிக்காடுக்கு போறதும் அதே மாதிரி திருக்கொள்ளிக்காடு சொல்லக்கூடிய கோயில்களுக்கு போய் நல்லெண்ணெயோ இல்லை நெய் தீபங்கள் கொடுத்துட்டு வர்றதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுயம்பு சனீஸ்வர பகவானான நம்ம தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் குச்சனூருக்கு போயிட்டு வர்றதும் இதை நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு ஹாபிட்டாக நீங்கள் வச்சுக்க வச்சுக்க நல்ல மாற்றங்கள் வரும் அதே மாதிரி கோயில்களில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அந்த கோயில்களுக்கு போயிட்டு வரும்பொழுது அவங்க கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள் பிரசாதங்கள் நான் சொல்லக்கூடியது விபூதி குங்குமமும் பிரசாதமே அப்போ அதெல்லாம் எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும் தனியாக எடுத்துன்னு அது ஒரு வெள்ளி டப்பாலையோ இல்லை ஒரு காப்பர் டப்பாலையோ எடுத்து வச்சுட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க பசு பசுஞ்சாணியில் திருநீரியும் இதில் கலந்துட்டு அதை நீங்கள் கொஞ்சோண்டு கலந்து வச்சுக்கிறதும் அதே மாதிரி குங்குமம் இருந்தால் நல்ல குங்குமத்தையும் கலந்து வச்சுட்டு அதை நீங்கள் இட்டுட்டே வர்றதும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையில் அடிக்கடி அமைப்புகளும் அதே மாதிரி ஆக்சிடென்ட் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய தன்மைகளும் இந்த சிறு வயசுல வரக்கூடிய தன்மைகள் இது உண்டு ஸோ இது வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இரவு நேர பயணங்களை அவாய்ட் பண்றதும் அதே மாதிரி இந்த யமகண்ட நேரத்தில் நீங்கள் பூஜைகள் பண்ணிகிட்டே வர்றதும் யமகண்ட நேரத்தில் வந்து விநாயக பெருமான மனசார வழிபட்டுட்டே வர்றதும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி கல்யாணத்துக்கு ரொம்ப தடையாக இருக்குன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம் இந்த கல்யாணத்துக்கு தடையாக இது அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் மேக்சிமம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருங்க இந்த மாதிரி விஷயங்களில் வரக்கூடியதுக்கு வந்து நீங்கள் என்ன செஞ்சு செஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ரீரங்கநாதர் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் மனசாரம் நினச்சிக்கிறதும் அந்த பத்ம மநாப சுவாமியை மனதார நினச்சிக்கிறதும் இந்த வழிபாடுகளை செய்யறதும் அதோடு சேர்த்து ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடு உங்கள் குலதெய்வ வழிபாடையும் நீங்கள் செஞ்சிக்க செஞ்சிக்கவே நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அன்பர்களே இதில் இந்த குலதெய்வ வழிபாடுன்னு நான் எதுக்காக சொல்றேன்னா குலத்தை காத்து நிற்கும் குலதெய்வ வழிபாடு இது இந்த இருபத்தி நட்சத்திரத்துக்கும் பொருந்தும் இந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சிக்கும் போது என்ன ஆகும்னா இதில் உள்ள குறைபாடுகள் போயிரும் இந்த இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சானி கொம்பில் அந்த அஸ்வனி நட்சத்திரத்துக்காரர்கள் வருவாருங்கன்றதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்து கிடையாது நாளை மற்றும் ஒரு அடுத்த நட்சத்திரமான நம்ம வந்து பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்துநாயன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவம்